முதல் பார்வையில் பெண்களிடம் ஈர்ப்பாக சில விஷயங்களை ஆண்கள் காண்பது போல பெண்களும் ஆண்களிடம் முதல் பார்வையில் சில விஷயங்களை ஈர்ப்பாக காண்கின்றனர். அந்த வகையில் நாம் 10 விஷயங்களை காணலாம். இந்த 10 விஷயங்களும் ஆய்வின் அடிப்படையில் பெண்களை கூறியது. ஆண்களின் தலைமுடியை பெண்கள் கவனிக்கின்றனர். ஆண்கள் சில சமயம் தங்கள் சிகை அலங்காரத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்க மாட்டார்கள். கைவிரல்களை பயன்படுத்தி கசகசவென அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வீட்டில் இருந்து கிளம்பி விடுவார்கள். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. தங்கள் சிகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, தான் விரும்பும் ஆணின் சிகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, அதை மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள். ஏனெனில் பெண்கள் பார்த்தவுடன் ஆண்களிடம் ஈர்ப்பாக காணும் விஷயம் முடி. உங்கள் சிகை அலங்காரம் சிறப்பாக இருந்தால் பெண்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதல் ஈர்ப்பை பெற முடியும் என ஒரு பெண் கூறுகிறார். எனர்ஜியாக இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். எனர்ஜி என்றவுடன் வேற எண்ணங்களுக்கு ஓடிவிட வேண்டாம். எனர்ஜி என்பது உங்களுக்குள் இருக்கும் விஷயத்தை மற்றவர்கள் உணர்வு ரீதியாக அறிவது. சிலரை கண்டவுடன் நாம் சுறுசுறுப்பாக இயங்குவோம், சிலரை கண்டதும் சோம்பேறியாகி விடுவோம். அப்படி ஓர் ஆணை பார்த்தவுடன் தங்களுக்குள் ஒரு எனர்ஜி ஏற்பட வேண்டும். அந்த எனர்ஜி தான் பெரும் ஈர்ப்பு என்கிறார்கள் பல பெண்கள். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் உடை ஆகும். நீங்கள் எப்படியான டி ஷர்ட் ஷர்ட் வேண்டுமானாலும் அணிந்திருக்கலாம். இங்கே என்ன உடை என்பதல்ல, மேட்டர் என்ன கலர். பெண்களுக்கு நிறங்கள் மீது அதிக ஆர்வம் இருக்கும். ஆண்களுக்கு தெரிந்தது எல்லாம் 12 நிறங்கள்தான். ஆனால் பெண்களுக்கு அந்த ஒவ்வொரு நிறத்திலும் 12 ஷேடு தெரியும். தங்களுக்கு என்றால் லைட் நிறங்களை தேர்வு செய்யும் பெண்கள், தங்கள் துளைக்கு என்றால் டார்க் நிறத்தை தான் தேர்வு செய்வார்கள். டார்க் நிறம் கூடுதல் ஆண்மையை வெளிப்படுத்தும். எனவே உங்களுக்கு பிடித்த பெண்ணை ஈர்க்க வேண்டுமானால் நீங்கள் உடுத்தும் உடையின் நிறத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று பெண்கள் கூறுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் பெயிண்ட் பிட்டிங் ஆகும். ஒரு ஆணின் பெயிண்ட் பிட்டிங்கை வைத்து அவரது குணாதிசயம் பற்றி அறிந்து விடுவார்களாம் பெண்கள். உடலோடு ஒட்டி உடுத்தினால் ஒரு வகை, டெனிம் ஜீன்ஸ் பிட் அணிந்திருந்தால் ஒரு வகை என பிட்டிங்கிலும் வகை பிரித்து வைத்திருக்கிறார்கள் பெண்கள். இது கொஞ்சம் லூசுத்தனமாகத்தான் இருக்கும், ஆனால் நம்பிதான் ஆக வேண்டும் என ஒரு பெண் கூறுகிறார். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் கை அசைவுகள் ஆகும். பேசும்போது, உட்காரும் போது, நடக்கும் போது என ஒரு ஆணின் கை அசைவுகளை வைத்தும் ஒரு ஆணை எடை போடுகிறார்கள் பெண்கள். இது போக புல் ஷேவின் டென் தாடி, 4 நாள் தாடி என ஆண்களை அழைக்கிறார்கள் பெண்கள். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் தோரணையாகும். ஒரு பெண்ணை சீக்கிரமாக ஈர்க்க முக்கியமான விஷயம் இந்த தோரணை. ஆண்கள் பாஷையில் கூற வேண்டுமானால் கெத்திலுக்கு இந்த தோரணையை வைத்து எளிதாக ஆண் மீது ஈர்ப்பு கொண்டு விடுகிறார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமான தோரணையை பெண்கள் வெறுக்கிறார்கள். அதனால் உங்களின் தோரணை அளவோடு இருக்கட்டும். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் தோள் ஆகும். பெண்களுக்கு ஆண்களின் தோள்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். தோள்களில் சாய்ந்து கொள்வது, இறுக்கமாக அணைத்துக் கொள்வது என பெண்கள் நிறைய பிரியம் காட்டும் இடம் ஆண்களின் தோள்கள்தான். அகலமான தோள்கள் கொண்ட ஆண்கள் மீது பெண்களுக்கு ஈர்ப்பு அதிகம். மேலும் அகலமான தோள்கள் கொண்டிருக்கும் ஆண்கள் உடல் மற்றும் மனதளவில் வலிமையாக இருப்பார்கள் என்று பெண்கள் கருதுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் கண்கள் ஆகும். பெண்களுக்கு பெரிய கண்கள் அழகு என்றால் ஆண்களுக்கு ஷார்ப்பான கண்கள் அழகு என்று கூறுகிறார்கள் பெண்கள். ஆண்களின் கண்கள் மூலமாகவும் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்கிறார்கள். தங்களை பார்த்தும் பேசும்போது அவர்கள் கண்கள் எப்படி அசைகின்றன, எங்கே கண்கள் லுக்கு விடுகின்றன என்பதை எல்லாம் வைத்து ஒரு ஆண் எப்படிப்பட்டவர் என்று எடை போட்டு விடுவார்களாம் பெண்கள். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் ரியாக்ஷன் ஆகும். பேசும்போது, ஒரு கேள்வி கேட்கும்போது, ஒரு சூழலை கையாளும் போது ஆண்களின் ரியாக்ஷன் பெண்களை ஈர்க்கும் முக்கியமான விஷயமாக அமைகிறது. கடினமான சூழலை எளிமையாக கையாளும் ஆண்கள் மீது அதிக ஈர்ப்பு கொள்கிறார்கள். இயல்பான சூழலை கூட கையாள முடியாமல் தடுமாறினால் அவர்கள் மீது ஈர்ப்பு புஷ்பானம் ஆகிவிடுகிறது என்று பெண்கள் கூறுகிறார்கள். இதற்கு அடுத்ததாக பெண்களை ஈர்ப்பதாக அமைவது ஆண்களின் உதட்சிவு ஆகும். சிரிப்பதாக இருக்கட்டும், பேசும்போதிலாகட்டும், ஆண்களின் இதழ் அசைவுகளை நன்கு கவனிப்பார்களாம் பெண்கள். கீச்சு,
டீச்சி என்று சிரிக்காமல் வாய்நிறைய சிரிக்கும் ஆண்கள் ஈர்ப்பானவர்கள் என்று பெண்கள் கருதுகிறார்கள். இதழ்கள் பேசுவதற்கு மட்டுமல்ல, அதன் அசைவுகள் மூலமும் ஒருவரின் ஆர்வம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியும் என்று பெண்கள் கூறுகிறார்கள்.